நிஜ வாழ்வின் அசுரன் கீழ் வெண்மணியில் நடந்த கோர நிகழ்வு. அசுரன் படத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அதில் வரும் சண்டை காட்சிகள் நமக்கு ஒருவித வெறி உணர்வை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் அந்த சண்டை காட்சிகளும் அதற்கு பொருத்தமாக உள்ள பின்னணி இசையும் தான். அசுரன் படத்தில் உள்ள அனைத்து சண்டை காட்சிகளும் ஒரே டேக்கில் எடுக்கப்பட்டது. அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமது மனதில் பூரிப்பு ஏற்படும். இயக்கத்திற்காக வெற்றி மாறனையும் நடிப்புக்காக தனுஷையும் மக்கள் ஏகோபோகமாக பாராட்டினர். எப்பேற்பட்ட கதாபாத்திரமும் எப்பேற்பட்ட படைப்பு எப்பேற்பட்ட காட்சிகள் என கோடம்பாக்கமே ஒரு நிமிடம் உற்று நோக்கியது. இது கற்பனை என்றும் பலரும் கடந்து போகலாம். ஆனால் இந்த திரைப்படம் 1980 உண்மையாக நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. அசுரன் படத்தில் வரும் பிளாஷ்பேக்கில் வருகின்ற ஒரு காட்சியில் கதாநாயகனின் உறவினர்களை தீயிட்டு பற்ற வைத்து விடுவார்கள். இதனால் ஆத்திரமடைந்த கதாநாயகன் இந்த நிலைமைக்கு காரணமான எதிரிகளை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று வெட்டி வீழ்த்துவார். அதற்கு திரையரங்குகளில் ஏகோபித்த ஆரவாரம் மற்றும் வரவேற்பு கிடைத்தது. ஏனென்றால் பலரும் இது போன்ற அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பார். அதனால் தான் பார்க்கின்ற கதாபாத்திரம் அதனை எதிர்க்கின்றது என்ற சந்தோஷம் அவர்களது மனதில் ஏற்படுகிறது. இதனால் அவர்களது மனது நிறைவடைகிறது. இது திரைப்படம் என்பதால் சோகம் நேர்ந்தவுடனே கதாநாயகன் பள்ளிக்கு பழி வாங்கிவிட்டார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியமல்ல. கிட்டத்தட்ட தனது எதிரியை பழி வாங்குவதற்கு 12 வருடங்கள் ஆனது. அவர் எதற்காக தனது எதிரியை பழி வாங்கினார், அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என சுருக்கமாக பார்த்து விடுவோம். 1960 காலகட்டங்களில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திருவாரூர் தஞ்சை நாகை ஆனது மிகவும் செழிப்புடன் இருந்தது. அதில் கீழ்வெண்மணி பல பண்ணையார்கள் மிகுந்த செல்வ செழிப்புடன் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் வைப்பதுதான் சட்டம், ஒருவரும் தனக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற எண்ணமும் இருந்தது. பண்ணையார்கள் இப்படி சந்தோஷ கணிப்புடன் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அதே தஞ்சை மாவட்டத்தில் மற்றொருவர் கூலி தொழிலாளர்களை உங்களது உரிமையை மீட்டு எடுங்கள் என கூறிக்கொண்டு இருந்தார். அவர்தான் PSR சீனிவாசராவ். கூலி தொழிலாளர்களின் மீது நடத்தப்படும் வன்முறைகளை மிகவும் கண்டித்தார். கண்டித்ததோடு மட்டுமின்றி அவர்களை அதிலிருந்து மீட்கவும் செய்தார். தவறு செய்தால் சாட்டையடி, சாணிப்பால் போன்ற கொடுமையான தண்டனைகள் அன்று இருந்தது. அதனால் அதற்கு தீர்வு காண பல கூலி தொழிலாளர்கள் செங்கொடி இயக்கத்தில் சேர்ந்தனர். அவர்களுக்கு அப்பொழுது தெளிவான விளக்கமும் கிடைத்தது. ஒவ்வொருவரின் வீட்டின் வாசலிலும் செங்கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வு அங்குள்ள பண்ணையார்களுக்கு எரிச்சலை மூட்டியது. இதில் அதி கோபமும் அடைந்தார் பண்ணையார்கள். அப்பொழுது நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ண நாயுடு இவர்கள் எப்படியாவது மாற்றியாக வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்கு ஒரு நாளும் வந்தது. 1968 நீங்கள் கொடுக்கின்ற நெல் கூலி எங்களுக்கு பற்றவில்லை, அதனால் ஒரு படி நெல் கூட தாருங்கள் என தொழிலாளர்கள் வேண்டுகோள். அதற்கு கோபாலகிருஷ்ண நாயுடு, தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றப்பட்டுள்ள செங்கொடி அகற்றிவிட்டு எங்களுடைய கொடி ஏற்ற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அனைவரும் எங்களது சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும். அதனை அனைத்து மக்களும் மறுத்தனர். எப்படியாவது கூலி உயர்வு பெற்றுவிடலாம் என்று நம்பி அவர்களது வீட்டுக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் 1968 December 25 நடந்தது. சூரியன் அஸ்தமித்து சந்திரன் உதிக்கும் நேரத்தில் கையில் கம்புகள், அருவாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஒரு கும்பல் ஊருக்குள் நுழைந்தது. பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் அடித்து உடல்களை துண்டித்து பல கொலைகளை செய்தனர். அப்பொழுது ராமையா என்பவரின் குடிசையில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என கிட்டத்தட்ட 44 நபர்கள் இருந்தனர். அதனை பூட்டு தாளிட்டு அந்த வீட்டிற்குள் தீ மூட்டினார்கள். அப்பொழுது ஒரு குழந்தை பிழைத்து போகட்டும் என குடிசிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டது. அதனை கண்ட தடியர்களின் கூட்டம் அந்த பிஞ்சு சிசுவையும் இரண்டாக வெட்டி மீண்டும் குடிசைக்குள்ளேயே போட்டது. இந்த நிகழ்வு தமிழகத்தில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வை கண்டித்து தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. சாதாரணமாக சுட்டி கொண்டிருந்த பண்ணையார்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்பட வேண்டும் என 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தீர்ப்புக்காக அனைத்து மக்களும் எதிர்பார்த்து இருந்தனர். அந்த நாளும் வந்தது. 1970 நாகப்பட்டினம் அமர்வு நீதிமன்றி குப்பண்ணா முதலியார் இந்நிகழ்வில் முக்கிய குற்றவாளியான கோபாலகிருஷ்ணன் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு மேல்முறையீடு செய்தார்.
நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் விசாரணை போய்கொண்டிருந்தது. இறுதியில் 1975 ஏப்ரல் 6 நாள் கோபாலகிருஷ்ணன் நாயுடு நிரபராதி என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி மகாராஜன் அவர்களை விடுதலை செய்தார். கோபாலகிருஷ்ணன் நாயுடுவின் விடுதலையை விட மக்களுக்கு வருத்தம் அளித்தது அவர் கூறிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் குற்றம் செய்தவர்கள் மிக நிலங்களை உடையவர்கள், மிக பெரிய பணக்காரர்கள், அது மட்டுமின்றி அவர்களுக்கு கொலை செய்வதால் ஒரு பயனும் இல்லை, இது ஒரு தீ விபத்து, அதனால் இவர்கள் குற்றமற்றவர்கள் என நீதிபதி கூறினார். தீர்ப்பு பண்ணையாருக்கு ஆதாரமாக அமைந்ததால் அவர்களின் அட்டகாசம் மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் இவர்களை பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு கூட்டம் சங்கல்பம் செய்தது. அதற்கேற்ற திட்டமும் தீவிரமாக தீட்டப்பட்டது. அதற்கான தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து அந்த கூட்டம் அமைதியாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல் அந்த தகுந்த நாளும் வந்தது. 1968 நிகழ்ந்த கொடுமைக்கு 12 வருடங்கள் கழித்து 1980 பதில் கிடைத்தது. கோபாலகிருஷ்ண நாயுடு அவர்களது ஆட்களுடன் வந்து கொண்டிருக்கும் பொழுது நக்சல் பாரி இயக்க தோழர்கள் கோபாலகிருஷ்ண நாயுடுவை சரமாரியாக வெட்டினர். இந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் அமல்ராஜ். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கோபாலகிருஷ்ண நாயுடுவின் சடலம் அக்னிக்கு இரையான 44 நபர்களின் குடிசைக்கு அருகிலேயே கிடந்தது. அவரையும் கைது செய்து காவல்துறை விசாரித்தது. ஆனால் போதிய ஆதாரங்கள் கிடைக்காததால் அவரை விடுதலை செய்யப்பட்டார். ஐயா அசுரன் அமல்ராஜ் செய்த தவறு நிரூபிக்கப்படவில்லை என்பதால் ஐயா அமல்ராஜ் விடுதலை செய்யப்பட்டார்.